நீ என்னை உன் அடிமை என்று நினைக்கும் போது உன்னை கொல்லும் ஆயுதமாய் நான் மாறிவிடுவது என் கடமை. ஆடுகளை தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களைப் போன்று வீறு கொண்டெழுங்கள். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஒரு தேசத்தின் ஒற்றுமை என்பது அதன் ஆன்மீக ஒற்றுமையே. இந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே இனத்தவரே. வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். எவனொருவன் தானே சரணடையாமல் மற்றவர்களின் இச்சைப்படி செயல்படாமல் எதனையும் சோதனைக்குட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலசி ஏற்கிறானோ அவனே சுதந்திர மனிதன். உங்களின் வறுமை உடன் பிறந்தது, தவிர்க்க முடியாதது, தீர்க்க முடியாது என்று எண்ணுவதெல்லாம் மடமையாகும். அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி என்ற எண்ணத்தை குழிதோண்டி புதையுங்கள். பணம், பட்டம், பதவிகளுக்காக நாம் போராடவில்லை. நமது வாழ்வின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் மனிதர்களாக வாழ்வதற்காகவுமே போராடுகிறோம்.